வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, டாஸ் காயின்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னது, டாஸ் காயின் வந்து $1 போகுமா, அப்புறம் பிட்காயின் பத்தி கூட சில அனலைஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். அதால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ், நீங்க வந்து நோடுறாமா நோ கிளிக் பேட் பட்டன் விட்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். $0.27 இருக்கு. சோ கிட்டத்தட்ட ₹20 சொல்லலாம். சோ இப்படியே வந்து ஏன் மேல போச்சாமணி கேக்கும்போது, பிட்காயின் இல்ல வேற ஆல் காயின்ஸ் எல்லாம் வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கோம், நம்மளும் பம்ப் ஆகுமே அப்படின்னு டாஷ் காயின் வந்து மேல வந்தது. பட் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டாஷ் காயின் ஆல் டைம் ஹை போனது இல்லையா, எவ்வளவு போச்சு, ₹54, அதாவது $0.7 நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ₹54 கிட்ட போச்சு. அப்புறமா அப்படியே கீழே வந்துச்சு. எங்கே வந்தது அது வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மேலே, அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ டவுன் வந்தோ அங்கே வரைக்கும் ஒரு ஃபெபனச்சி சீரீஸை ட்ரா பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபெபனச்சி சீரீஸ் எப்படி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. இந்த மாதிரி லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் உங்களோட விண்டோஸ் இருந்தாங்க, அது வந்து ஆல்ட் எஃப் அடிங்க ஷார்ட்கட்காக. ஸோ உங்களோட ஆல் டைம் ஹை, அதாவது டாஷ்மேனோட ஆல் டைம் ஹை எங்கே போச்சோ அங்கேருந்து வச்சு எவ்வளோ டவுன் வந்து, அதாவது லோ எவ்வளோ வந்ததோ, ஸோ அங்கே வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஃபெபனச்சி சீரீஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபெபனச்சி சீரீஸில் 0.2 ஃபெபனச்சி லெவல் கிட்ட வந்தது டாஷ்காயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹12 கிட்ட வந்தது. அப்புறமா கொஞ்சம் பம்ப் ஆச்சுன்னு சொன்னால், ஸோ எங்கே வந்து டாஷ்காயின் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கெச்சுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபெபனச்சி லெவல் 0.618. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய 0.618 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கெச்சுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதே ஒரு சேனல் மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்போ அந்த 0.618 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படியே அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணும், ஏன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கு டாஷ்காயின் தரப்புலேருந்து. ஸோ என்ன நியூஸ்னா, ட்விட்டரில் ஹேண்டில், இந்த ஹேண்டில் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷிமிதோஷி நாக்காமட்டோ. ஸோ இவர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் டாஷ்கோயினோட ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் சொல்லலாம். பில்லி மார்கஸ் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த டாஷ்கோயின் கோ டெவலப்பர் இல்லை கோ ஃபவுண்டர் வந்து ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ யூர் யாருனாக்கா மிச்சி லுமின்னு நினைக்கிறேன். ஸோ யூர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இவரோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் பார்த்தாக்கா, யூர் வந்து டாஷ்கோயினோட கோர் டெவலப்பர். ஆமாங்க, கோர் டெவலப்பர். ஸோ இந்த பில்லி மார்கஸ் வந்து ஏன் என்ன ரிப்ளை பண்ணார் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ டெவலப்பிங் வேலை போயிட்டு இருக்கு. ஸோ டாஷ்கோயினோட டிரான்சாக்ஷன் வந்து பிட்காயினோட அதிகமாக தான் இருக்கு, பட் அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இன்னும் அதை கம்மியாக்கணும் அப்படின்னு வந்து டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது எலான் மஸ்க் வந்து டாஷ்கோயின் ஒரு ஃபேவரட்டான காயின், ஏன்னா அவர் தான் அதை ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, டாஷ்கோயின் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது மேலே எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட்டை போட்டா அதோட நிலைமை நினைச்சு பாருங்க, கண்டிப்பா மறுபடியும் ஆல் டைம் ஹையை வந்து சர்பாஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸும் கம்மியாயிடும், அப்புறம் எலான் மஸ்கே மறுபடியும் ப்ரோமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் டாஷ்காயின். ஏன்னா அவர் வந்து பிட்காயின் எத்தீரியம் பத்தி இப்படி எனர்ஜி நிறைய இருக்குது, அப்புறம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பட் டிரான்சாக்ஷன் ஸ்பீட் வந்து ஸ்லோவா இருக்கு. பட் டாஷ்காயின் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீடும் அதிகமா இருக்கு, டிரான்சாக்ஷன் அப்புறமா காஸ்ட் கூட ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ போன ஒரு ட்வீட்ல இல்ல பழைய ட்வீட்ஸ்ல, பட் அதே மாதிரி இப்போ வந்து அவங்க டெவலப்மெண்ட் டாஷ்காயின் பத்தி பண்ணாக்கா, இந்த மாதிரி இப்போ புதுசா, அதாவது ரீசெண்டா வந்து எத்தீரியமோட ஹார்ட் ஃபோர்க் ஈவென்ட் வந்து வந்து பாத்தீங்களா, ஸோ EIP 5159 நினைக்கிறேன். ஸோ மைனஸ் ஈவெண்ட், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதால் இந்த எத்தீரியமோட விலை எவ்வளோ போச்சு, $3000. ஸோ அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் டெவலப்மெண்ட், அதாவது டாஷ் காயின் கூட இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் வந்தால், அதாவது ஹார்ன் ஃபோக் ஆகட்டும், டெஸ்ட்நெட் ஆகட்டும், மெயின் நெட் ஆகட்டும், ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வந்தாக்கா டாஷ்காயினோட விலை $1 கண்டிப்பாக தொடர்ந்து யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். பட் டாஷ்காயின் வந்து இன்ஃபினிட் சப்ளை தான், எத்தீரியம் கூட இன்ஃபினிட் சப்ளை தான், பட் ஈவெண்ட்ஸ் இப்படி நிறைய ஈவெண்ட்ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க, அதோட விலை வந்து கண்டிப்பாக ஏறும் எனக்கு தோணுது. இதை பார்த்து நீங்கள் நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதாவது பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா சில நாட்களாகவே ஒரே ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டு இருக்கு, அதாவது 45,500 46,500 இல்லை 45,900 46,700 ஆல் டைம் ஆகி இப்போ வரைக்கும் போயிருந்து $46,700 தான். இப்போ வந்து மறுபடியும் நம்மளோட சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பிட்காயின் சொன்னால். ஸோ சப்போர்ட் எதுனா
நம்மளோட 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த ரெட் லைன் மறுபடியும் வந்துட்டாரு. ஸோ அந்த ரெட் லைன் மறுபடியும் நான் வீடு இருக்க சமயத்தில் இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் $44,000 $44,800 சொன்னால் ஸோ இப்போ அந்த டெஸ்டிங் எங்கே போயிட்டுருக்குன்னா $44,700. ஸோ அந்த சப்போர்ட் அதாவது 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் கிட்ட போயிட்டு இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸில் மார்க் பண்ணியிருப்பேன் ரெண்டு சர்க்கிள் இருக்குது, கீழே ரெண்டு சர்க்கிள் இருக்குது. என்ன சர்க்கிள் ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா மேலே பிட்காயின் மேலே போகும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ பிட்காயின் வந்து மேலே போயிட்டு இருக்கு, பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. ஸோ 60 இல்லை 55+ இருந்த ஆர்எஸ்ஐ இப்போ வந்து கீழே போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஆர்எஸ்ஐ சொன்னேன் இல்லையா, அதாவது 55+ $49.22 வந்துருக்கு. ஸோ இது என்ன ஒரு மீன் பண்ணுதுன்னா இப்படி பேரிஷ் டைவர்ஜென்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்படி ரைசிங் வெஜ் போயிட்டு இருக்கே. ஸோ இப்படி ரைசிங் வெஜ் போயிட்டே இருக்குன்னா பாஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு பெரிய ஃபால் இல்லை பெரிய டம்ப் ஆகலாம். அதே மாதிரி தான் இப்போ கூட ரைசிங் வெஜ் போயிட்டு இருக்கு, பட் 4 hour ஸ்டார்ட்ல நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஆர்எஸ்ஐ உங்களுக்கு 49 கீழே தான் கிடைக்கும், அப்புறம் ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களே உங்களோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன அர்த்தம்னா பேர்ஸ் வந்து அதாவது புல்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை எழுந்துட்டு இருக்காங்க. ஸோ புல்ஸ் ஆர் கெட்டிங் வீக்கர் பட் பேர்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், பட் அந்த ஃபைட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. பேர்ஸ் அண்ட் புல்ஸ் மத்தியத்தில் அந்த ஃபைட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு எம் நம்மளுக்கு தெரியுது, கொஞ்சம் ஒரு பம்ப் ஆகலாம், பிட்காயின் வந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம், ரெசிஸ்ட் அதாவது சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் அதே ஃப்ளக்சுவேஷன் ஆகலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து $47,000 சொன்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 0.5 ஃபிபனாச்சி லெவல் அங்க வந்து $47,122 கிட்ட ஒரு ஃபிபனாச்சி லெவல் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணாதான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் அதாவது பிட்காயின் அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட முடிவு சொல்லிட்டேன், டாஜ்காயின் பத்தி ஒரு செம்மையான அப்டேட் வந்துட்டு இருக்கு. டாஜ்காயின் அதாவது ட்வீட் போடுற பில்லி மார்க்கஸ் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வந்தா கண்டிப்பா டாஜ்காயின் வந்து $1 போகலாம். அப்புறம் பிட்காயின் பத்தி கூட சில அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம தான் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்க கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ இதே மாதிரி வீடியோ அடுத்த மாதிரி சந்திக்கிறேன். இஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.